டைம் ஒரு 5.5 மணி ஆகுது. இப்போ அடிச்சாதான் ஒரு 12 மணி நேரம் ஆகும். ஸோ போகிற வழியில் பார்ப்போம். இதுதான் நாங்கள் இருந்த ஹாஸ்டலு. செம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. Just don't get it, it's impossible. It's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro. No, it's your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon. And I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these positions, they come in millions, they blocking your vision. But no, you can't listen, that shit is all fiction. Cause you hold the power as long as you're dreaming. You're never gonna make it. There's no way that you make it. கரெக்டாக காலைல 5 மணிக்கு பெங்களூர்லேருந்து கிளம்பினோம். இப்போ பெங்களூர்லேருந்து டைரெக்டாக கோவா போகிற ஹைவேல நிற்கிறேன். சரி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வந்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு 1 ஹவரில் ஒரு 100 கிலோமீட்டர் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். காலைல அப்படி தான் கவர் ஆச்சு. இப்போது ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. சரி ஒரு 10 மணிக்கா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறோம்னு பார்த்துட்டு அப்படியே போவோம். இப்போ பார்த்தா டைம் 10 மணி ஆகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக ஹுப்ளி போகலான்னு இருக்கோம். இங்கேருந்து ஹுப்ளி வந்து ஒரு 125 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 2.5 ஹவர்ஸில் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆகிட்டு அங்கே வந்து டைரெக்டாக கோவா போகிற மாதிரி தான். ஸோ ஹுப்ளியில் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் இல்லைனா 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே டைரெக்டாக போகிற மாதிரி பார்க்கலாம். இப்போது ஹைவேல உள்ள ஒரு தாபாவில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம். இது என்னோடய லேப்டாப் பேக், ஹெல்மெட்டு, இதோ என் கூட வந்த ஒரு ஜீவன் டீ குடிச்சிட்ருக்கு. ஓகே ஹுப்ளியில் போய் பார்க்கலாம். பிரேக் பார்க்க முடிச்சுட்டு டேரெக்டாக ஹூப்ளியில் நிறுத்தலான்னு பார்த்தேன். ஆனால் முடியல, பேக்லாம் செம பெயின் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு 50 கிலோமீட்டர்லேயே இப்போது நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் ஹால்ட் மாதிரி போட்டாச்சு. தண்ணியெல்லாம் குச்சி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து டேரெக்டாக ஹூப்ளிக்கு தான் ஒரு 50 கிலோமீட்டருக்கு. சரி அங்கே போயிட்டு பார்ப்போம். ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் 80 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் 2 ஹவர்ஸ் காட்டுது கூகுள். செம்மையாக சுத்த விட்டுருச்சு கூகுள்லாம். முடியல, ஒரே ஸ்டிச் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் போகும். இப்போ ஒரு தாபாவில் வந்து சிக்கன் தாலி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து 2 ஹவர்ஸ் டைரெக்டாக கோவாக்கு தான் போகிற மாதிரி. மேக்ஸிமம் இப்போ மணி வந்து ஒரு டைம் என்ன 4:30 ஒரு 7 மணிக்குள்ள அங்கே போய் ரீச் ஆயிரும். கோவா போயிட்டே பார்ப்போம். பார்த்தா கோவாவுக்கு வந்தாச்சு. டைம் ஒரு 8:30 மணி ஆகுது. ஸோ கோவாக்கு 5:30 மணிக்கே ரீச் ஆகியாச்சு. கொஞ்சம் தப்பான ரூட்டில் போயிட்டு சுற்றிட்டு கிட்டிட்டு வந்தனால ரூமுக்கு வர 7:30 ஆகிடுச்சு. வந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு மொபைலுக்கெலாம் சார்ஜ் போட்டு சாப்பிட்லான்னு வெளில வந்திருக்கேன். இப்போது வெளில போயிட்டுருக்கேன்.
போயிட்டு பார்ப்போம், சாப்பிட்டுட்டு நீ போய் ரெஸ்ட்டு, நாளைக்கு காலைல எங்கே போகிறோம்னு தெரில. சரி நாளைக்கு என்ன பிளான், நாளைக்கு பார்த்துட்டு பார்ப்போம். பிப்ரவரி மாதம் ரூம்லேருந்து இப்போதான் வெளில வந்திருக்கேன். சரி ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்ட்டு காலையில் ஒரு 7 மணி ஆகுது. இதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு டைரெக்டாக பீச் போய் பீச் பார்த்துட்டு அங்கே ரூம் எடுத்து தூங்குற மாதிரி தான் பார்ப்போம். ரூம் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு, டைம் ஒரு 8:30 ஆச்சு. எங்கே போகிறேன்னு தெரில. சரி அப்படியே கோவா பீச் அளவு போயிட்டு அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து எங்கே போகலான்னு பார்க்கலான்னு ஆச்சு. வண்டியை பக்காவாக பேக் பண்ணியாச்சு, டைரெக்டாக பீச்சில் போயிடுவோம். பார்த்தா கோவா ரீச் ஆயாச்சு, பாகா பீச் போயிட்டு இருக்கிறோம். ரெண்டு தமிழ் ஆளுங்களை பார்த்தேன். ஹலோ, இவர் ஒன்று. ப்ரோ பேர் என்ன? ஹாய் ப்ரோ, மை நேம் இஸ் கார்த்திக். கார்த்திக்கு இவர் மதுரையிலேருந்து வராரு, ஒன்னர்த்தருந்து கோகுல். அவரும் இவர் கூட தான் வந்திருக்காரு. இவங்க இருக்கிற ரூம்ல தான் இப்போதைக்கு லக்கேஜ் வச்சு நிறைய பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கேன். டைம் ஒரு 11 மணி, எல்லாம் ட்ரை பண்ணலாம் போயிட்டு இருக்கோம். வேற லெவலில் இருந்துச்சு, எல்லாம் புது பக்கம்லாம் எடுத்தாச்சு. பாகா பீச்சு ஆனால் வைப் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா பார்ட்டிஸ் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு இன்றைக்கி பார்ப்போம், நிறைய வீடியோஸ் எடுப்போம், கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போது பேராஸ்லைடிங் போகலான்னு இருக்கோம். ஸோ 1,100 ரூபா சொல்கிறான் வித் டிப். வித்தவுட் டிப்பா? ஏன் ப்ரோ மேல இருக்கிற 2 நிமிஷத்துக்கு மறக்க விட போறோம். வெறும் 2 நிமிஷத்துக்காக இவ பாருங்க எப்படி போகுது. கோவாவில் பெருசாக ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ரைடிங் மட்டும்தான். ஸோ வாட்டர் ரைடை முடிச்சுட்டு பார்ப்போம்.
அதிக ஸ்கேம் இருக்கு சொல்ல போனா. முன்னாடி கேட்டப்ப 700 ஆச்சு, ஆனா இங்க கொஞ்ச தூரம் தள்ளி வந்த போனா பார்கெயின் பண்ணா 250 பண்ணலாம். ஆனா வேற லெவல் ஒர்த்து, வேலை ஃபுல்லா தூக்கி வாரி எடுத்துச்சு. கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியது. கோவாவுக்கு வந்தா ஃபேமஸ் வாட்டர் ஸ்போர்ட் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். Hold on a minute.